வணக்கம். நம்ம இன்னைக்கு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி காங்கிரீட் போட்டிருக்கோம். இது எதுக்கு போகிறோம்னா ஃபோட்டிங் இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபோட்டிங்கை கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். ஸோ காலம் ரைஸ் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இங்கே எங்கெங்கெல்லாம் எர்த்து பீம்ஸ் வருதோ, பிளிந்து பீம்ஸ் சொல்லுவோம், அது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வால் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பிசிசி போடணும். பிசிசினா பிளைன் சிமெண்ட் காங்கிரீட், கம்பி கட்டாமல் காங்கிரீட் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடணும்னா 1.5 இன்ச் ஜல்லி அந்த இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய 1.5 இன்ச் ஜல்லியை யூஸ் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் போடணும். இந்த மாதிரி நம்ம இது வந்து காங்கிரீட் போட்டுட்டு மேலே டம்பிங் ரடை வச்சு நல்லா டம்ப் பண்ணிட்டோம்னா இது வந்து நல்லா ஸ்டேபிளாகிடும். ஸோ வந்து பீமை வந்து அண்டுலேஷன் அந்த மேடு பள்ளம் இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு ஷட்டரிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செங்கல் வச்சு அந்த பீம் வர இடத்துல ஃபுல்லாக அடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அடுக்கிறது வந்து சரியான முறை இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே சாயில் லூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து மேடு பள்ளத்தில் வந்து பீம் வந்து ஷட்டரிங் பிடுங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கலந்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும். காங்கிரீட்டுன்றது எப்பயுமே நம்மளுக்கு கம்ப்ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பிரிக்கை விட நம்ம காங்கிரீட் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ மேலும் பல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.